रामानुजतयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथजामुनमध्यमां अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां योनित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्मव्यामोहरस्तरितराणि त्रिनाय मेने अस्मद्गुरोर्भगवतो श्रीरेकसिन्धोः रामानुजस्य शरणौ शरणं प्रपद्ये। माता पिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य न कुलपतेरघुलाभिरामं श्रीमत्तदङ्ग्रियुगलं प्रणमामि मूर्ध्ना भूतं सरस्तमगदाह्वयभट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकालयति इन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्गुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम्। श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि। श्रीमन्नूतनरङ्गनाथेतिराडब्दात्मविद्यालयम् श्रीमन्नूत्रलक्ष्मणार्यतिरात् सम्प्राप्ततुर्याश्रमं श्रीवासेन्द्रकटाक्षसन्ततसुधालक्ष्यात्मयोकाङ्क्षितं श्रीमन्नूतनवाघदीशयमिनं भक्त्या श्रयामो गुरुं नव्यवागीशयोगीन्द्रहयास्यपरसेविनं ब्रह्मतन्त्रस्वतन्त्रार्यं भजाम स्वात्मसम्पदम्। श्रीमते श्रीलक्ष्मीहयवदनदिव्यपादुकासेवक श्रीमदभिनववागीशब्रह्मतन्त्रस्वतन्त्रपरकालयतीन्द्रमहादेशिकाय नमः। श्रीरङ्गवीररघुपुङ्गवेदमौली गुर्वीडतीन्द्रकरुणपरिणामबोधं शेषाचले सुचिरबोरिदछात्रबृन्दं शेषाद्रिनाथगुरुवर्यमहं प्रपद्ये। श्रीमते शेषाद्रियार्यमहादेशिकाय नमः। विशुद्ध विज्ञान घनस्वरूपं विज्ञान विश्राननबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। योऽन्तःप्रविश्य ममवाचमिमां प्रसूप्तां सञ्जीवयत्य किल शक्तिधरस्वधाम्ना अन्यान्तहस्तशरणश्रवणत्वकादीन् प्राणान्नमो भगवति पुरुषाय तस्मै। निखिलगुणनिकायं नित्यनिर्दूतहेयं शुभतममतिमेयं शुद्धसौख्याप्त्युपायं सकलनिगमगेयं सर्वशब्दाभिधेयं नवजलधरकायं नौमि लक्ष्मीसहाय्यम्। सर्वेभ्यः नमस्कारः। இன்று தொடங்கி 30 நாட்களுக்கு திருப்பாவை உபன்யாசம் அடியேன் பண்ணுறேன். அதனுடைய அவதாரிகை இந்த முதல் பகுதியில் வெளிவருது. திருப்பாவை உபன்யாசம் யதார்த்த அர்த்தங்கள், வாஸ்தவிகமான அர்த்தங்கள், சுவாபதேசமான அர்த்தங்கள், பல பிரிவால் 6வது பாசுரத்திலிருந்து ஆரம்பித்து 15வது பாசுர பர்யந்தம் ஆழ்வாரை எழுப்புவதாகவும் அர்த்தங்கள் சாதிச்சிருக்கா. அந்த அர்த்தங்களெல்லாம் இந்த ஏறக்குறைய ஒரு மணி நாழி அவகாசத்தில் அடியன் விஜாபிக்கிறேன். இப்போது திருப்பாவினுடைய அவதாரிகை தொடங்கிறது. ஆண்டாள் இந்த திருப்பாவையை இயற்றினாள் அப்படின்றது நமக்கெல்லாம் தெரிஞ்ச விஷயம். சரணாகதின்ற உயர்ந்ததான சாஸ்திரார்த்தத்தை கொடுக்கறதுக்காக இந்த திருப்பாவை ஏற்பட்டது. ஏன் சரணாகதி பக்தி மார்க்கமாக மோட்சத்துக்கு போக முடியாதா, சரணாகதின்றதான் நமக்கு தீர்வா மோட்சத்தை அடையிறதுக்குன்னு கேட்டால், இனிவரும் காலங்களில் பக்தி மார்க்கத்தோடு இருக்கிறது ரொம்ப சிரமம் அப்படின்ற காரணத்தினாலே லகு உபாயமாக இருக்கட்டும் அப்படின்றத மனசில் வச்சுண்டு பிராட்டியானவள் என்றைக்கோ பெருமாளுடைய நியமன பிரகாரம் ஏற்பட்ட ஒரு விஷயத்தை
இன்று நமக்காக கலியுகத்திலே மீண்டும் அவதரித்து இதை நிலைநாட்டினாள். அழகான விஷயம் என்னன்னா, பிராட்டியினுடைய திருவாக்கிலிருந்து உதிர்த்த வார்த்தைகளானபடியினாலே இதற்கு இருக்கக்கூடிய ஒரு ஏற்றம் மற்ற பிரபந்தங்களுக்கு இல்லைன்னே சொல்ல முடியும். நம்மளால் பிராட்டிக்கு நம்மிடத்திலே இருக்கக்கூடிய ஒரு வாத்சல்ய சௌலபியாதி பரிபூர்ண குணங்கள்னாலே இந்த பிரபந்தமானது நமக்கு அவளுடைய திருவாக்கிலிருந்து ஏற்பட்டது. சாக்ஷாத்து கருணாமூர்த்தினியாக இருக்கக்கூடிய அவள், பெருமாள் கருணாவான்னு நம்ம சொல்லின்றிருக்கோம், ஆனால் பெருமாள் கருணாவான் இல்லை, பெருமாளிடத்தில் இருக்கக்கூடிய கருணா குணமானது பிராட்டியினுடைய ஒரு சம்பந்தத்தினால, பிராட்டி அவன் பக்கலிலே சர்வதா இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சன்னிவேசத்தினாலே ஏற்பட்டதுன்னு நம்மளால் கண்டறவேன்னு சொல்ல முடியும், ஸ்பஷ்டமாக சொல்ல முடியும். அப்படி இந்த திருப்பாவை நமக்காகவே, ஜனங்களை உஜ்ஜீவிக்கிறதுக்காகவே, மேல் நோக்கி அழைத்து செல்வதற்காகவே, பெரிய வீடு பெற வேண்டும் என்ற எண்ணத்தில் சிறந்து இந்த 30 பிரபந்தங்களை நாச்சியார் நமக்காக அருளி செய்கிறார். சிவபதியான எம்பெருமான் அவாப்த சமஸ்த காமனாகவும் இருந்து கொண்டு மச்ச கூர்ம வராகாதி ரூபேன பலவிதமான அவதாரங்களை பண்ணுறான். ஏறக்குறைய ஏகப்பட்ட அவதாரங்கள் சொல்லியிருக்கு, ஆனால் நாம் ஒரு கணக்கு வச்சுருக்கோம். திருமங்கியாழ்வார் சாதித்த பிரகாரம் சுவாமி தேசிகனுமே, இச்சாமீன விகார கச்சபமஹா போத்திரின் எதிருச்சாகரே ரக்ஷா வாமன ரோஷராம கருணா காகுஸ்த ஹேலாகலின் விரீடாவல்லப கல்கவாகன திசா கல்கின் நிதி பிரத்யகம் அப்படின்னு 10 விதமான அவதாரங்களை நமக்காக எடுத்து காட்டுறார். அந்த அவதாரங்களெல்லாம் பெருமாள் தர்மத்தை நிலைநாட்டுறதுக்காகவே அவதாரம் பண்ணுறார். எல்லா சமயங்களிலும் பெருமாளே வர முடியாது. கிராமங்களில் சாஸ்திரார்த்தங்கள் தெரிஞ்சவர்கள் அழகான ஒரு வார்த்தையை சொல்வா, தெய்வம் மனுஷ ரூபேன அப்படின்னு. பல ஆழ்வார்களையும் அபினவமாக தசாவதாரம் பண்ணின்னு சுவாமி தேசிகனை சாதிக்கிறார். ஆழ்வார்களாக தசாவதாரம் பண்ணுறார். மீண்டும் ஆச்சாரியர்களாக அவரே அவதரிக்கிறார். ஏன்னா சுவாமி தேசிகனே சாதிக்கிறப்போ நம்முடைய விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்திற்கு முதல் ஆச்சாரியன், பிரதமாச்சாரியன் யார் அப்படின்னால் சாக்ஷாத் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன்தான். அதுவும் வெறும் நாராயணன் இல்லை, ஸ்ரீமன் நாராயணன். பிராட்டியோடு கூடியிருக்கக்கூடிய எம்பெருமான் தான் நமக்கு பிரதமாச்சாரியன். ஏன்னா சாக்ஷான் நாராயணோ தேவஹா கிருத்வா மர்த்திய மையீம் தனும் மக்னான் உத்தரத்தே லோகான் காருண்யா சாஸ்திரபாணினான்னு அழகான ஒரு ஸ்லோகம், ஜெயாக்கிய சம்ஹிதையில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்லோகம். நாராயணன்ற தேவன் மனுஷ சரீரத்தை எடுத்துண்டு சம்சார சாகரத்தில் நிமக்னாலாக இருக்கக்கூடிய ஜீவர்களை சாஸ்திரமாகிற ஒரு விஷயத்தை கையில் எடுத்துண்டு அவனுடைய கருணையினாலே நம்ம எல்லாரையும் கரையேற்றுகிறான் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம். இதில் என்ன தெரிகிறது, எம்பெருமான் பிரதமாச்சாரியன். ஸ்பஷ்டமாகவே பெரியாழ்வாரும், ஏதங்கள் ஆயினவெல்லாம் இறங்கிலிடுவித்து என்னுள்ளே பீதகவாடை பிரானார் பிரதம குருவாகி வந்துன்னு அஞ்சாம்பத்தில் சாதிக்கிறார். அப்போது பீதாம்பரியா தாரியாக இருக்கக்கூடிய எம்பெருமான் அவனே நமக்கு பிரதமாச்சாரியனாக விளங்குகிறான். சுவாமி தேசிகனும் சொல்லும்பொழுது குருபியஸ் தத்குருபியஸ்து நமோவாக்க மதீமகே விரணீமகே தத்ராத்யௌ தம்பதி ஜெகதாம்பதின்னு சாதிக்கிறார். யார் அப்படின்னால் தம்பதி, அந்த தம்பதி தான் நமக்கு குரு, பிரதம குரு. சரி, பின்னாடி இவெல்லாம் வராளே, எப்படி வருவா அப்படின்னால், பூர்வோத்பன்னேஷு பூதேஷு தேஷு தேஷு கலவு பிரபு அனுப்பிரவிஷ்ய குருதே எத் சமீகிதம் அச்சுதான்னு. அனுப்பிரவிஷ்ய குருதே, இவன் பிரதமாச்சாரியனாக வரான்,
பின்னாடி காலத்தில் பின்வரும் காலங்களில் என்ன பண்ணுறான் அவன், அனுப்பிரவிஷ்ய குருத்தே. உபனிஷத் வாக்கியம் அழகாக சொல்கிறது, அந்தாகம் இமாஸ் திஸ்ரோ தேவதாக அனேன ஜீவேன ஆத்மனா அனுப்பிரவிஷ்ய நாமரூபே வியாக்கரவாணி அப்படின்னு நாமரூப வியாக்கரணம் பண்ணுறான் பெருமாள். அதாவது பெருமாள் ஆளிலை கண்ணனாக பிரளய காலம் முடிஞ்சு சிருஷ்டி காலம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்பு ஆளிலை கண்ணனாக வரான். அது நிறைய விசாரம் இருக்குது இந்த விஷயத்தில் சீபாஷ்யாதி கிரந்தங்களில். மனுஸ்மிருதி சொல்கிறது, ஆசீதித்தம் தமோபூதம் அப்ரஜாத்தம் அலக்ஷணம் அப்ரதர்க்கியம் அவிஜ்ஞேயம் பிரசூப்தம் இவ சர்வதா ததஸ்வயம்பூ பகவான் அவ்யக்தோ வியஞ்சயநிதம் மகாபூதாதி விரத்தௌஜாகா பிராதுராசி தமோனுதான்னு பிரகரணங்கள் சொல்லிட்டு வரப்போ, அப்பால் தான் பிரளயத்தை பண்ணுறான், தண்ணீரால் தான் பிரளயத்தை பண்ணுறான், தண்ணீரால் தண்ணீரை கொண்டு தான் சிருஷ்டியும் பண்ணுறான்னு சொல்லியிருக்கு. அப்போது அந்த ஜலமயமாக போச்சு இந்த லோகம். அந்த ஜலமயமாக இருக்கக்கூடிய லோகத்தில் இவன் வந்து ஆளிலை கண்ணனாக எழுந்தருளுகிறான்றது தெரியுது. அப்போ அவன் எழுந்தருளி பிரம்மாணம் சிருஷ்டுவா சாஸ்திராணி உபதிதேசன்னு சொன்னான். பிரம்மாவை சிருஷ்டித்து சாஸ்திரங்களை உபதேசம் பண்ணுறான். சாஸ்திரங்களை உபதேசம் பண்ண உடனே அந்த பிரம்மா என்ன பண்ணுறார், அந்த உபதேசத்தை கேட்டு, சாஸ்திரம்னா இந்த இடத்துல வேதம்னு அர்த்தம், ஏன்னா வேதா சாஸ்திரம் பரம் நாஸ்தின்னு சொல்லியிருக்காரோ இல்லையோ, அதனால் சாஸ்திரம் வேறே வேதம் வேறேன்னு எடுத்துக்கூடாது. அதனால் இந்த சாஸ்திரத்தை அவன் உபதேசம் பண்ணுறான். அந்த பிரம்மா என்ன பண்ணுறார், தாத்தா யதா பூர்வம் அகல்பயத்து, முன்னாடி என்ன இருந்ததோ அதை அப்படியே அகல்பயத்து கல்பிக்கிறான். முன்ஜென்மத்தில் ஒரு விஸ்வாமித்திரர் இருந்தால் அதையே திருப்பி, முன்ஜென்மத்தில் ஒரு வால்மீகி இருந்தால் அதையே திருப்பி, எப்படி எப்படியெல்லாம் இருந்தார்களோ அப்படியே சிருஷ்டிக்கிறான். ஆனால் அவரவர்களுடைய கர்மாக்களை வச்சுண்டு சிருஷ்டிக்கிறான். எல்லா சமயத்திலும் எல்லாரும் ஒரே மாதிரி பிறந்துட முடியாது இல்லையா, ஆகையினால அவரவர்களுடைய கர்மாக்களுக்கு அதீனமாக அவரவர் பண்ண புண்ணிய பாபங்களுக்கு அனுகுணமாக சிருஷ்டியானது நடக்கிறது. இந்த விசாரமும் ஸ்ரீபாஷ்யாதி கிரந்தங்களில் ஸ்பஷ்டமாகவே இருக்குது. அப்படி ஆழ்வார்களாக அவதாரம் பண்ணி ஆழ்வார்கள், அதுவும் தேசிகன் சொல்லும்பொழுது மேகங்கள் சமுத்திர ஜலத்தை வாங்கி சர்வோபஜீவியமான தண்ணீராக உமிழுமா போலே வேதார்த்தங்களில் வேண்டும் சாரதாம்சத்தை சர்வருக்கும் அதிகரிக்கலான பாஷையாலே சங்கிரகித்து காட்டியும்னு சொல்கிறார். மேகம் இருக்குது, ஜலத்தை உள்வாங்கிக்கிறது, ஜலத்தை உள்வாங்கிட்டு சமுத்திர ஜலத்தை உள்வாங்கிக்கிறது, சமுத்திர ஜலம் உப்பு, அந்த உப்பு தண்ணியே திருப்பி கொடுக்கறது இல்லையே, திருப்பி சர்வோபஜீவியமாக எல்லாரும் ஜீவிக்கிறதுக்கு தகுந்ததாக இருக்கிற மாதிரி ஒரு ஜலத்தை கொடுக்கறது இல்லையா. அதுபோல வேதார்த்தங்களை மனசில் உள்வாங்கிண்டு அதை அனைவருக்கும் புரிகிற பாஷையில் எல்லாருக்கும் சர்வருக்கும் அதிகரிக்கலான பாஷையாலேன்னு சொன்னார். இப்போ வேதார்த்தம் தான் வேதானாம் சாமவேதோஸ்மின் பெருமாள் சொன்னார். இப்போ அந்த வேத விஷயங்களை தான் திருப்பாவையில் சொல்லப்பட்டிருக்கு பூர்த்தியாக. ஏன்னா வேதத்துக்கும் இதுக்கும் வித்தியாசமே கிடையவே கிடையாது, வேதம் அனைத்துக்கும் வித்தாகும்னு சொல்லியாச்சு பின்னாடியே. அதனால் வேதார்த்தங்கள் தான் இதில் சொல்ல போகிறது. சரி, வேதார்த்தங்கள் தான் சொல்ல போகிறது அப்படின்னால் நமக்கு வேதத்தை வேதம் புரியல, ஏன் அப்படின்னால் அந்த வேதத்தில் இருக்கக்கூடிய பாஷை, அந்த பாஷை நமக்கு ஏற்பாடு சரியாக மனசில் வாங்கிக்க முடியல. நம்முடைய கர்மா, நம்முடைய கர்மா தான் அது காரணம், அதனால் நமக்கு வரலை. ஆகையினால் நம்ம நான் சர்வருக்கும் அதிகரிக்கலான பாஷையினாலே, ஆனால் எல்லாருக்கும் புரியும்படியாக பிராட்டி தாயுள்ளத்தோடு இந்த திருப்பாவை நமக்காக கொடுக்குறா. இது ஆழ்வார்களுக்கு பிறகு இதை பல ஆச்சாரியர்கள் இதை கொண்டாடிட்டுருக்கா. ஆச்சாரியர்களும் அவளுக்கும் ஒரே ஒரு எண்ணம் தான், அவளுக்கும் ஜனங்களை எப்படியாவது உஜ்ஜீவிக்க பண்ணணும், நல்வழிப்படுத்துறது தான் அவர்களுடைய எண்ணமும் இருக்குது. ஏன்னா கலவு கலு பவிஷ்யந்தி நாராயண பராயணா கொச்சின் கொச்சின் மகாபாகாக திரமிட் சுச்ச பூரிஷா தாமிரபர்ணி நதீயற்ற கிருதமாலா பயஸ்வினி காவேரிச்ச மகாபாகா பிரதீதீச்ச மகாநதி. இப்படியெல்லாம் சுவாமி தேசிகனே எடுக்கிறார் தன்னுடைய கிரந்தங்களில். இந்த மாதிரியான ஆச்சாரியர்கள் பல நதிக்கரைகளில் அவதாரம் பண்ணுறார். அந்த ஆச்சாரியர்கள் திருப்பாவையை பல இடங்களில் எடுத்து காட்டி
நாச்சியாருடைய பிரபந்தத்துக்கு அற்புதமான ஒரு ஏற்றத்தை கொடுத்து அந்த பிரபந்தங்கள் வாயிலாக நாமளும் மேல்நோக்கி போகிறதுக்கான ஒரு வழியை நம்ம பண்ணுறோம். திருப்பி திருப்பி அடியேன் ஒரு விஷயத்தை ஸ்பஷ்டமாக சொல்கிறேன். இந்த இடத்துல நமக்காக நமக்காகன்னு சொல்கிறோம். அப்போ நமக்காகன்னா நாம் எப்படி வாழ்ந்துட்டுருக்கோம்? இந்த இடத்துல நம்மால் இருக்க முடியுமா? நாம் வாழ்ந்துட்டுருக்கோமே, நம்மளை உஜ்ஜீவிக்கிறதுக்கான காரணம் என்ன? உஜ்ஜீவிக்க பண்ணுறதுக்கு காரணம் என்ன? நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம், சரியாக தானே வாழ்ந்துட்டுருக்கோம், எந்த விதமான குறையும் இல்லாமல் தானே இருக்கும் அப்படின்னு நம்மளுடைய எண்ணம். அப்போது இந்த எண்ணத்தோடு நாம் வாழ்ந்துட்டுருக்கோம். அப்போ இந்த எண்ணத்தோடு நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம், எப்படி வாழ்ந்துட்டுருக்கோம் நம்ம முதல்ல தெரிஞ்சுட்டுருக்கோமா இல்லையா? லோகத்தில் ஹிதமே பண்ணுறோம் நாம் நினச்சிட்டுருக்கோம், அது பல பேருக்கு அஹிதமாக முடியலாம். அஹிதம் பண்ணிட்டமே நினச்சிட்டுருக்கலாம், நமக்கு அது ஹிதமாகவும் முடியலாம். ஆகையினால சாஸ்திரம் சொன்னபடி நாம் வாழ்ந்தால் யாருக்கும் எந்த குறவும் இருக்காது. ஸோ நம்ம எப்படி வாழணும் அப்படின்றதுக்காக ஏற்பட்டது தான் இந்த பிரபந்தம். நமக்காக பூமி பிராட்டி பெருமாளிடத்தில் பேசுகிறான்றது நமக்கு திருப்பாவி வியாக்கியானங்கள் மூலமாக நமக்கு தெரியுது. இது சரணாகதி சாஸ்திரம். மாசானாம் மார்கு சீர்சோகம்னு சொன்னான் பெருமாள். அதனால் சரணாகதி சாஸ்திரம், சரணாகதியை அனுஷ்டிப்பதற்கு தகுந்தவர்கள் நாம் தான். சரணாகதியை கொடுப்பதற்கு தகுந்தவன் நாராயணன். ஆனால்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான், நாராயணனேன்னு ஒரு ஏவகாரம், நமக்கேன்னு ஒரு ஏவகாரம், ரெண்டு ஏவகாரம் போட்டா அந்த இடத்துல நாச்சியார். கொடுக்கறதுக்கும் அவனுக்கு தான் தகுதி இருக்குது, வாங்கிக்கிறதுக்கும் நமக்குத்தான் தகுதி இருக்குன்றதை காட்டுறதுக்காக. அப்போது நாம் எப்படி இருக்கோம்? பெருமாள் சொன்னான், ஸ்ருதி ஸ்மிருதி மமைவ ஆக்யான்னு சொன்னான். ஸ்ருதியும் ஸ்மிருதியும் என்னுடைய ஆக்ஞை, அதை தவறாமல் இருக்கணும். ஸ்ருதியில் சொல்லப்பட்ட பிரகாரம், ஸ்மிருதியில் சொல்லப்பட்ட பிரகாரம் நாம் நம்முடைய அனுஷ்டானங்களை பண்ணிகிட்டு இருக்கணும்னு சொன்னான். நம்மால் அனுஷ்டானங்கள் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் ரொம்ப கஷ்டம். இந்த காலத்தில் அனுஷ்டானங்கள்லாம் பண்ண முடியல நம்மளால். ஏன்னா ஆளவந்தாரே ஒரு வழி காண்பிச்சுட்டு போயிட்டாரோ இல்லையோ, ந தர்ம நிஷ்டோஸ்மி நச்சாத்ம வேதி ந பக்திமான் ஸ்வ சரணார விந்தே அகிஞ்சனோ அனன்யகதி சரண்யா ஸ்வத்பாத மூலம் சரணம் பிரபத்தியேன்னு ஒரு வழியை நமக்காக காண்பிச்சுட்டு போயிட்டார். நதர்ம நிஷ்டோஸ்மி, அவர் சொன்ன விஷயம் வேறு, ஆனால் நாம் புரிஞ்சுட்டுருக்கிறது வேறு. ஆளவந்தாரே சாதிச்சுட்டார், என்னால் தர்ம நிஷ்டனாக இருக்க முடியாது, என்னால் யாக யஜ்ஞாதிகள் பண்ண முடியாது, என்னென்னலாம் தர்மத்தை அனுஷ்டிக்கணும்னு சொல்லியிருக்கோம் அந்த தர்மத்தை எல்லாம் என்னால் அனுஷ்டிக்கவே முடியாது, நமக்கு சந்தியாவந்தனம் பண்ணுறதுக்கே சமயம் இல்லை. அப்படி இருக்கிறப்போ எப்படி நம்மளால் தர்மங்களை அனுஷ்டிக்க முடியும், யாக யஜ்ஞாதிகள் எப்படி பண்ண முடியும்? அதனால் ஆக்ஞா அத்திலங்கனம் பண்ணிவிடுறோம் நம்ம. எஸ்த துரோகின்ற பெருமாள் ஆக்ஞா அத்திலங்கனம் எவன் பண்ணுறானோ அவன் நமக்கு துரோகி அப்படின்னு சாதிக்கிறார். அதனால் ஆக்ஞா ஸ்ருதி ஸ்மிருதியும் மமைவாக்யான்னு பெருமாள் சொன்ன விஷயத்தை விட்டுட்டு ஆக்ஞா அத்திலங்கனம், ஆக்ஞையை எவன் மீறுகிறானோ அவனுக்கு ஏற்றார் போல, அதுக்கேற்றா போல் பிறவி நடக்கிறது. வைஷம் எண்ணிருக்கிறீன்யேன சாபேக்ஷத்வா ததாகி தரிசயதி அப்படின்னு ஒரு பிரம்மசூத்திரம். அந்த பிரம்மசூத்திரத்தில் வியாக்கியானம் பண்ணும்பொழுது பாஷ்யக்காரர் சாதிக்கிறார், பெருமாளுக்கு ஒருத்தன் ஜமீன்தாராக பிறக்கிறான், ஒருத்தன் தெருவில் பிச்சைக்காரனாக பிறக்கிறான், ரெண்டு பேருக்கும் வித்தியாசம் இருக்குது, அவன் ஜமீன்தாராக பிறக்கிறான், இவன் பிச்சைக்காரனாக பிறக்கிறான் அப்படின்னு கேட்டால், பெருமாளுக்கு வைஷமிய தோஷம் பக்ஷபாதம் வந்துடுத்து, பட்சபாத்தம்ன்ற தோஷம் வந்துடுத்து, பார்சியாலிட்டி பார்க்குறாரு பெருமாள் அப்படின்னால், பெருமாள் எந்த விஷயத்துலையும் பார்சியாலிட்டி பார்க்கலை, அவரவர்கள் பண்ண கர்ம வினை பிரகாரம் கர்ம பயனுக்கு அவரவர்கள் ஒரு சிருஷ்டி அடைகிறார்கள், ஒரு பிறவி எடுத்துக்கொள்கிறார்கள்னு பாஷ்யக்கார் சொல்கிறார். சாதுகாரி சாதுர் பவதி பாபகாரி பாப்போ பவதி புண்ணிய புண்ணியன கர்மனா பாப பாப்பேன அப்படின்லாம் வியாக்கியானம் பண்ணுறார். புண்ணியம் பண்ணால் புண்ணியத்தை அடைகிறான், பாபம் பண்ணால் பாபத்தை அடைகிறான். இந்த ஜென்மத்தில் அடியேன் இப்போ உட்காந்துட்டு திருப்பா உபன்யாசம் பண்ணிட்டுருக்கேன் ஆன்லைனில், இது பல ஜென்மத்துக்கு முன்னாடி பண்ணப்பட்ட புண்ணியத்தினுடைய பலன், புண்ணியத்தினுடைய பலன் ரொம்ப லேட்டாக கிடைக்கும், பாப்பத்தினுடைய பலன் டக்கு டக்குன்னு கிடைக்கும், நினச்ச மாத்திரத்தில் கிடச்சிடும் பாப்பத்தினுடைய பலன். அப்படி அவரவர்கள் பண்ண புண்ணிய பலத்திற்கு ஏற்றா போலே அவரவர்களுடைய பிறவியானது அமையும்.
சரி, நம்முடைய பிறவி எப்படி இருக்குது அப்படின்னா, எப்படி இருக்குது? ஞான சங்கோச்சமான இந்த ஒரு பிறவி, ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாமல் ஞான சங்கோச்சம் விகாசம் ஏற்பட்டு இந்த பிறவியை அடைகிறோம். சரி, இந்த பிறவியை அடைந்தால் என்ன பண்ணுறது? சரி, பிறவியை அடைஞ்சிட்டோம், இந்த பிறவி வந்துடுத்து இல்லையா, நாம் இப்படியே இருக்க முடியுமா? அது நாம் இப்படியே இருக்க முடியாதே, நாமளும் உஜ்ஜீவிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழி தேடணுமோ இல்லையோ? பெருமாள், நாம் ஒரு வழியில் போயின்ட்டுருக்கோம், அந்த வழி தப்பு அப்படின்னு சொல்லி வேறு வழியை காட்டுறான். எவன் புத்திசாலியாக இருக்கானோ அவன் நல்வழி பிடிச்சிக்கிறான், பிடிச்சின்னு மேல் நோக்கி போகிறான். திடீர்னு ஒரு ஆச்சாரியனுடைய சம்பந்தம் ஏற்படுறது சாதாரணமாக இருக்கும். சாதாரணமாக ஒன்றுமே தெரியாமல், சாஸ்திரஜானமே இல்லாமல், சம்ஸ்கிருதத்தில் ஆயி கூட தெரியாமல் இருக்கும், பல்லாண்டு கூட தெரியாது, பல்லாண்டில் முதல் பாசுரம் கூட தெரியாது நமக்கு, அப்படி இருக்கும். அப்படி இருக்கிறப்போ திடீர்னு ஒரு ஆச்சாரிய சம்பந்தம் ஏற்படுது. ஏற்பட்ட உடனே அவரை பார்த்து, அவரிடத்து அவர் அவரோடு பழகி, அவரிடத்தில் இருக்கக்கூடிய சன்னிவேசத்தின் காரணமாக நமக்கும் சில எண்ணங்கள் ஏற்படுறது. இதுதான் பெருமாள் காட்டுற வழி. நீ போகிற பாதை தப்பு, இந்த பாதையில் போ அப்படின்னு சொல்கிறான் பெருமாள். அந்த பாதையில் போ அப்படின்னும் பொழுது அந்த பாதையை நம்ம கெட்டியாக பிடிச்சிருந்தால் நமக்கு நல்வழி பிறக்கும். இதுதானே ஆண்டாள் காட்டுறா? நாம் போகிற வழி தப்பு, ஆனால் இந்த வழியில் போகாதே, நீ பக்தி பண்ணலைன்னா போ, பக்தி பண்ண முடியாது, சிரமம் வாஸ்தவம், ஆனால் இந்த வழியில் போகாதே, லகு உபாயத்தை நான் சொல்கிறேன். அப்போ இந்த லகு உபாயத்தை வச்சுண்டு, சுலபமான உபாயத்தை வைத்து கொண்டு, நாம் ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் எவனொருவன் ஒழித்து வளர்கிறானோ அவனை அடைகிறது ரொம்ப சுலபம்னு ஆண்டாள் சொல்கிறார். அப்போ அந்த ஆண்டாள் சொல்கிற விஷயத்தை நாம் ஏற்றுக்கணுமா இல்லையா? அப்போது பெரும்பாலும் இந்த காரியத்தானே பண்ணார்னு சுவாமி தேசிகன் சாதிக்கிறார் இல்லையா? எப்படி நாம் இருக்கோம் அப்படின்னால், தின்னமழுந்த கட்டி பல செய்வினை வன்கையிற்றால் புன்னை மறைய வரிந்தெண்ணை போற வைத்தாய் புறமே அப்படின்னு நம்மாழ்வார் சாதிக்கிறார். நான் எப்படி இருக்கேன்? நான் இருக்கிறதே ரொம்ப சமம், நான் ஏதோ வாழ்ந்துட்டுருக்கேன். அப்படி வாழ்ந்துட்டுருக்கிறப்போ உன்னாலே தானே நான் வந்து இப்படி இருக்கேன், நீ தானே எனக்கு எல்லாமே, நீ பண்ணதுனால்தானே, உன்னுடைய ஒரு அனுகிரக விசேஷத்தினால தானே நான் இப்படி இருக்கேன் அப்படின்றார். அப்போது இதுலேருந்தெல்லாம் என்ன தெரிகிறது? நாம் வாழ்ந்துட்டுருக்க வாழ்க்கை தெரிகிறது. பெருமாள் நம்மளை ஏதோ நம்முடைய கர்ம வினையினாலே ஏதோ ஒரு பிறவியில் பிறந்தாலும் என்றோ நாம் செய்த புண்ணியத்தின் பலனாக நமக்கு ஒரு ஆச்சாரிய சம்பந்தமானது ஏற்படுறது இல்லையா? முன்னீர் ஞாலம் படைத்த எம் முகில்வண்ணனே, அன்னால் நீ தந்த ஆக்கையின் வழியுழல்வேன், வெண்ணால் நோய் வீய வினைகளை வேறற பாய்ந்து என்னால் யான் உன்னை இனி வந்து கூடுவனு அப்படின்னு நம்மாழ்வாரே சாதிக்கிறார். அப்போது என்றைக்கோ ஏதோ மாதிரி பிறந்தேன், அப்போ இன்றைக்கி எப்படி இருக்கேன் அப்படின்னா, நான் தெரியக்கு போலே ரோட்டில் திரிஞ்சின்னு இருந்தேன், தெருவில் திரிஞ்சின்னு இருந்தேன். அதுவும் என்னை குதிருஷ்டி மதங்களில் தான் எனக்கு ஈடுபாடு ஜாஸ்தியாக இருந்தது. எவன் நாஸ்திகனோ அவன் நாஸ்திகனுடைய எண்ணங்கள் தான் என் மனசுலையும் ஓடின்றிருந்தது. அப்போ ஓடின்ட்டுருக்கிறப்போ அவள் என்ன விஷயங்கள் சொன்னாலோ அதையே கிரகிச்சுட்டு இருந்தேன். நான் பண்ணது தப்பு அப்படின்றது எனக்கு தெரிகிறது. எப்போ தெரிகிறது? ஆச்சாரிய சம்பந்தம் ஏற்பட்டதுனால தெரிகிறது. அதுதானே சரணாகதி. ஆச்சாரியனுடைய சம்பந்தம் இல்லாமல் சரணாகதி கிடைக்கவே கிடைக்காதே. அப்போ ஆச்சாரியனுடைய சம்பந்தத்தினாலே நான் நல்வழிபடுறேன். சுவாமி தேசிகன் சாதிச்சாரோ இல்லையோ, மணிவர இவசௌரேகே நித்திய ஹிருத்யோபி ஜீவஹா கலுஷம் அதிரவிந்தன் கிங்கரத்வாதிராஜ்யம் விதி பரிணதி பேதாத் வீக்ஷிதஸ்தேன காலே குரு பரிஷத் உபக்ஞம் பிராப்ய கோபாயதி சொம்னு குருவினுடைய ஒரு பரிச்சயம் கிடைச்சால் மட்டும்தான் நம்மளால் நல்வழி பட முடியும். அது எப்பேற்பட்ட குரு, யார் நமக்காக இருப்பா அப்படின்னா, முதல்ல முதல்ல தாவரால் ஆண்டால் நாவரேன்னு வரார். நான் இருக்கேன், நான் வரேன்னு வரா. அப்போ ஒன்றொடியால் திருமகளும் நீயுமே நிலா நிற்ப கண்ட சதிர் கண்டொழிந்தேன் அடைந்தேன் உன் திருவடியேன். நம்மாழ்வார் சாதிச்சா போல இல்லையா, பிராட்டியும் நீயும் சேர்ந்தே இருந்து என்னை அனுகிரகம் பண்ணணும்னு ஸ்ரீயா சார்த்தம் ஜெகத்பதினர். அப்போ ஸ்ரீயா சார்த்தம் ஜெகத்பதி, ஸ்ரீயா பிராட்டியோடு கூடியிருக்கக்கூடிய எம்பெருமான் என்னை அனுகிரகிக்க வேணும்னு நாம் பிரார்த்திக்கிறோம். அப்போ பிராட்டியோடு கூடி இருக்கக்கூடிய எம்பெருமான்ற ஒரு எம்பெருமானை பிரார்த்திக்கணுன்ற ஒரு எண்ணம் நமக்கு ஆச்சாரிய சம்பந்தத்தினாலே வருது. ஆச்சாரிய சம்பந்தத்தினால ஏற்படுறபடியினால இதை நாம் ஏற்றுக்கிறோம் இல்லையா? ஒரு அழகான ஒரு ஸ்லோகம் இருக்குது,
माताप्येका पिताप्येका मम तस्य च पक्षिणः अहं मुनिभिरानीते सचा गवाशन सचानीतो गवाशनैः अहं मुनीनां वचनं शृणोमि गवाशनानां सवचन शृणोति प्रत्यक्षमेतद् भवतापि दृष्टं संसर्गजाः दोषगुणाः भवन्तीन्னு ஒரு ஸ்லோகம் சுவாமி தேசிகன் எடுக்கிறார். ஒரு வழிப்போக்கன், அந்த வழிப்போக்கன் தாகத்தோடு காட்டில் போயின்ட்டுருக்கான். ஒரு வீட்டை பார்க்குறான், அந்த வீட்டு உள்ளே போகிறான், அங்கே ஒரு கிளி இருக்குது. அந்த கிளி அவனை பார்த்த உடனே ஏன் இங்கே வந்த, எதுக்கு இங்கே வந்தேன்னு திட்டுறது. இல்லை எனக்கு தீர்த்தம் வேணுன்றான். தீர்த்தம்லாம் கொடுக்க முடியாது, முதல்ல வெளியில் போ அப்படின்றது. வெளியில் போன உடனே ஒரு கிளி போய் நம்மளை இப்படி பேசி விடுத்தே அப்படின்னு ஒரு வருத்தப்பட்டு வெளியில் வரான். மீண்டும் ரொம்ப தூரம் தாகத்தோடு நடக்கிறான். அங்கே ஒரு அழகான ஆசிரமம், அந்த ஆசிரமத்து உள்ளே போகிறான். அங்கே ஒரு கிளி இருக்குது. அந்த கிளி பார்க்குறது இவ்வளவு, அந்த கிளி பார்த்த உடனே இவனை கூப்பிட்டு உபசரித்து ஆசனங்கள்லாம் போட்டு அர்க்கியபாதாதிகள்லாம் கொடுத்து என்ன ஒன்று பிரார்த்திக்கிறது. கேட்குறான், எனக்கு தீர்த்தம் ஒன்று கொடுன்னு. தீர்த்தம் மட்டும் போராதே, பழம் கொடுக்குறேன், பால் சாப்பிடுங்கோ அப்படின்னு நிறைய விசாரிக்கிறது. அப்போ கேட்குறான் இவன், இவனுக்கு சந்தேகம், நான் இதுக்கு முன்னாடி ஒரு கிளியை பார்த்தேன், அந்த கிளி என்னை பார்த்து வெளியில் போன்னு திட்டித்து ஏளனமான வார்த்தைகள்லாம் பேசித்து, ஆனால் நீ இப்படி பண்ணுறியே அப்படின்னு கேட்டதுக்கு அந்த கிளி பதில் சொல்கிறது, எனக்கும் அவனுக்கும் ஒரே அப்பா அம்மா தான், நான் முனிவராலே கொண்டு செல்லப்பட்டேன், அவன் வேடனாலே கொண்டு செல்லப்பட்டான், அவன் வேடனுடைய வசனத்தை கேட்டு வளர்ந்தான், நான் முனிவருடைய வசனத்தை கேட்டு வளர்ந்தேன், பிரத்யக்ஷமேதத் பவதாபி திருஷ்டம் இன்று கண்கூடாகவே நீங்களே பார்த்து விட்டீர்கள், சம்சர்கஜாக தோஷகுணாக பவந்தி. நல்ல சேர்க்கைதோ கெட்ட சேர்க்கையோ, நல்லவர்களோடு சேர்ந்தால் நல்ல சேர்க்கை ஏற்படும். பர்த்ருஹரி சொல்கிறான், பெரியவாளோடு சேர்ந்தால் எதுதான் நமக்கு கிடைக்காதுன்னு சொல்கிறான். பெரியவாளுடைய சேர்க்கை ரொம்ப முக்கியம். பெரியவாளோட சேர்ந்து நாமும் வாழ்ந்தோம்னா அவளுடைய குணங்கள்னாலே நாமளும் அதுக்கு ஏற்றா போலே வாழ ஆரம்பிப்போம். அப்போது இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் நமக்கு வரணும்னா ஆச்சாரிய சம்பந்தமானது நமக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா நமக்கு ஒரு எண்ணம் வரணும் இல்லையா, தாசபூதா சரணாகதோஸ்மி தவாஸ்மி தாசகா இது வக்தாரம் மாம் தாரையன்னு பாஷ்யக்காரர் சொன்னது. இந்த எண்ணம் நமக்கு வரணும், அப்போ நான் தாசபூதன், சரணாகதி அடையிறதுக்காக நான் வந்திருக்கேன், தவாஸ்மி இதி தாசகா என்னை நான் உன்னுடைய அடிமை, இதி வக்தாரம் மாம் தாரைய அவர் பெருமாள்கிட்ட கேட்டார், நாம் நம்ம ஆச்சாரியன் கிட்ட கேட்கணும், என்னை காப்பாற்றுங்கோ இல்லையா. இது இந்த எண்ணம் எப்படி வரும் அப்படின்னால், பெருமாள் நாம் நடந்துக்கிற விதத்தை பார்த்து பெருமாள் நமக்கு இந்த எண்ணத்தை கொடுப்பான். பெருமாள் நமக்கு இந்த எண்ணத்தை கொடுக்குறான், எப்போ கொடுப்பான், நாமோ இதுக்கு ஏற்றா போலே, அதாவது இந்த இந்த தருணத்திற்கு ஏற்றார் போலே கொஞ்சம் கொஞ்சமாக நடந்துட்டோன்னா. ராமாயணத்திலே வருது, கதஞ்சித் உபகாரேன கிருத்தேன் ஐக்கியன துஷ்யத்தின்னு சொல்லிட்டு, எத்தனையோ அபச்சாரங்கள் பண்ணாலும் ஏதோ ஒரே 1% நாம் உபச்சாரம் பண்ணால் கூட பெருமாள் அதை பெருசாக எடுத்துட்டு நமக்கு நம்மளை நல்வழிப்படுத்துறதுக்கு முயற்சிப்பான். சுவாமி தேசிகன் சொல்கிறார் இல்லையா, அபிஷேகத்துக்கு நாளிட்ட ராஜகுமாரனுக்கு சிறையிலே எடுத்து கை நீட்டின சேட்டிமார் பக்கலிலே கண்ணோட்டம் உண்டாமா போலே. மோக்ஷம் சந்நிகிதம் இல்லையா, அப்படியே தானாகவே ஸ்வயமாகவே நாம் ஏதாவது ஒரு நல்ல காரியம் பண்ணோன்னா அவன் நமக்காக 10 அடி ஓடி வரான் இல்லையா. நாம் 1 அடி ஒரு முயற்சி வைத்தால் அவன் 10 அடி அவன் நமக்காக ஓடி வரான்றது தெரியுது. ஆகையினால இந்த இப்படிப்பட்ட ஜீவனத்தை, அதாவது ஆழ்வார் சாதிச்சா போலே ஆவி திகைக்க ஐவர் குமைக்கும் சிற்றின்பம் பாவியேனை பழனி காட்டி படுப்பாயோ தாவி வையம் கொண்ட தடன் தாமரைக்கே கூவிக்கொள்ளும் காலம் இன்னும் குறுகாதோ அப்படின்னு. நான் வந்து ஒரு சிற்றின்பத்துக்காக அலைஞ்சுட்டு நாமெல்லாம் தெரிஞ்சுட்டுருக்கோம். அந்த சிற்றின்பம் வேண்டாம், பேரின்பம் பெரிய வீடு பெற வேண்டும், லோகத்தில் இருக்கக்கூடிய ஐகிகமான ஒரு ஐஸ்வர்யங்கள் எல்லாமே நமக்கு வந்து ஸ்திரம் கிடையாது. ஸ்திரமான ஒரு ஐஸ்வர்யம் மோக்ஷந்தான். அந்த ஐஸ்வர்யத்தை அடையணும்னா ஆச்சாரிய சம்பந்தத்தை பெற்றுக்கொண்டு சரணாகதின்ற ஒரு சாஸ்திரத்தை அனுஷ்டித்து அதன் மூலமாக பெருமாளை நாம் அடைய வேண்டும் அப்படின்றத சொல்கிறதுக்காகத்தான் இந்த திருப்பாவையானது ஏற்பட்டது.
இது நமக்கு பாபங்களை போக்கடிக்கிறது. இந்த திருப்பாவையை யாரெல்லாம் பாராயணம் பண்ணுறாளோ, யாரெல்லாம் கேட்டுருக்காளோ அவ எல்லாருக்கும், ஏன்னா தர்மங்களை கேட்கணும், தர்மஹா ஸ்ருதோவா அப்படின்னு சுக்கர் சொல்கிறார். முதலெடுத்த உடனே ஜனமேஜயனை பார்த்து பேசும்போது பாகவதத்தில் தர்மஹா ஸ்ருதோவா, தர்மத்தை கேட்டாயான்னு தான் கேட்குறாரு. அதனால் தர்மங்களை கேட்கணும், கேட்டுட்டு தான் நாம் அதற்கான நாமோ அதற்கான கேட்கறதுக்கான முயற்சியில் இறங்கணும் நம்ம ஒன்று. ஏன் அப்படின்னா இதெல்லாம் நம்ம பாப்பத்தை போக்கும் இல்லையா. பாபம் பிரஜான் நாசயதி, கிரியமானம் புனப்புனகா, நஷ்ட பிரஜா பாபமேவ புனராரபத்தையே நரகான்னு பெருமாள் சாதிக்கிறான். அதனால் பாபம் வந்து நம்மளுடைய பிரஜையை, நம்முடைய அறிவு கூர்மையை நாசம் பண்ணிடும். கிரியமானம் புனப்புனகா, தேவையில்லாமல் நம்மளுடைய எண்ணங்கள் பலவிதமான கெட்ட விஷயங்களில் போகும். நஷ்ட பிரஜா பாபமேவ, மறுபடியும் பிரஜை நாசமாக போயிருச்சுன்னா நமக்கு மறுபடியும் பாபம் பண்ண தான் தோணும். இப்படியே தான் மனித வாழ்க்கையானது மறுபடியும் மறுபடியும் போயின்ட்டுருக்குமே தவிர, மனித வாழ்க்கை ஆச்சாரிய சம்பந்தம் இல்லைன்னா நல்ல விஷயத்தில் போகவே போகாதுன்னு. ஏன்னா பெருமாள் சொல்லும்பொழுது ஆசுரு சிவ யோனிஷு அப்படி கிருபாம் மஜஸ்ரம் அசுபான் ஆசுரி சிவ யோனிஷுன்னு சொல்கிறார். தானகம் துஷத குரூரான் சம்சாரேஷு நராதமான், எவனொருவன் என்னுடைய வார்த்தையை கேட்காமல் நல்ல வழியில் போகாமல் தப்பான வழியில் போகிறானோ அவனை நான் என்ன பண்ணுறேன், தானகம் துஷத குரூரான், அந்த குரூரர்களை நான் வந்து அசுபர்களை நான் நரகத்தில் தள்ளுறேன். ஆசுரு சிவ யோனிஷு, அசுர யோனியில் அவர்களை நான் பிறக்க வைக்கிறேன்னு பெருமாள் ஸ்பஷ்டமாகவே சொல்கிறான். சுத்திர தேவதைகளுடைய காலில் விழும்படி நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறான். அதனால் நம்ம என்ன பண்ணோம், அவனுடைய வார்த்தைகளை கேட்டு, ஸ்ருதி ஸ்மிருதிகளில் என்ன சொல்லியிருக்கோ அதையெல்லாம் கேட்டு, ஆச்சாரியர்கள் என்ன சொல்கிறாலோ அதனுடைய அர்த்தங்களை ஆச்சாரியர்கள் எப்படி சொல்கிறாலோ அதை நாம் தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சின்றால்தான் நமக்கு வந்து நல்ல எண்ணம் வரும். சுவாமி தேசிகன் சொல்கிறார் இல்லையா, எப்படி நம்ம நல்ல விஷயத்தில் போக முயற்சிக்கணும்னா அதுக்கு ஐந்து வழிகள் இருக்குது. என்னென்ன வழிகள், பிராபியசிய பிரம்மணோ ரூபம், பிராப்துஷ்ட பிரத்யேகாத்மனா, பிராப்தி உபாயம் பலம், பிராப்தி விரோதி இல்லையா, பிராபியசிய பிரம்மணோ ரூபம், முதல்ல ஈஸ்வரனை பற்றி தெரிஞ்சுக்கணும், அப்புறம் நாம் எவ்வளவு மட்டமானவர்கள்னு தெரிஞ்சுக்கணும், பிராப்துஷ்ட பிரத்யேகாத்மனா, பிரம்மத்தை அடையிறதுக்கான முயற்சியில் நாம் 1% பண்ணுறோமான்னு தெரிஞ்சுக்கணும், பிராப்தி உபாயம் நாம் சென்று பிரம்மத்தை அடைந்தோமானால் நமக்கு கிடைக்கக்கூடிய பேர் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும், அதுக்கப்புறம் பலம், பலம்னா வைகுண்டத்தில் பண்ணக்கூடிய கைங்கரியங்கள், நித்தியமான கைங்கரியங்கள் நம்ம கிடைக்கிறதுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இதெல்லாத்துக்கும் விரோதியாக இருக்கிறது எது, இந்த பிரகிருதி சம்பந்தம் தான். இந்த பிரகிருதி சம்பந்தத்தை அறவே விட்டு ஒழிக்கணும். இந்த பிரகிருதி சம்பந்தத்தை அறவே விட்டு ஒழிக்கணும்னா அது யாரால் முடியும் அப்படின்னு கேட்டால், சாட்சாத் நம்ம ஆச்சாரியன் உடைய சம்பந்தம் ஏற்பட்டால்தான் முடியும், இல்லைன்னா ஆச்சாரியன் சம்பந்தம் இல்லாமல் முடியவே முடியாது இல்லையா. சரணாகதி நாம் என்ன தான் பண்ணிட்டாலும் நம்மளால் பண்ணிக்கவே, நாம் தானாக பண்ணிக்கவே முடியாது இல்லையா. சரணாகதி சொல்லும்பொழுது ஆணுகூல்யச சங்கல்பா, பிராத்திகூல்யச வர்ஜனம் இல்லையா, கார்பண்யம், கோப்திருத்துவ வரணம், ரக்ஷிஷ்யதீதி மகாவிஸ்வாசா, அப்புறம் அங்கி ஆத்ம நிக்ஷேபம்ன்ற ஒரு அங்கி, ஐந்து அங்கங்களோட கூடின அங்கி இது, ஷட்விதா சரணாகதிகின்னு சொல்கிறா. அப்போ இது எல்லாமும் எனக்கு பிராபியச ஆணுகூல்யச சங்கல்பம் இருக்குது, பிராத்திகூல்யச அர்ஜனம் இருக்குதுன்னு நான் பாட்டு வரிசையாக சொன்னேன்னா கூட, ஆச்சாரியன் சம்பந்தம் இருந்தால் மட்டும்தான் முடியுமோ தவிர ஆச்சாரிய சம்பந்தம் இல்லைன்னா முடியவே முடியாது. அதனால் எல்லா இடங்கள்லையும் ஆச்சாரியனுடைய சம்பந்தத்தை பெற்றுக்கொண்டு நாம் சரணாகத்தியை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறார். இந்த இடத்துல இதற்காக ஏற்பட்டது, இந்த விஷயத்தை தெளிவுபடுத்துவதற்காக ஏற்பட்டது தான் இந்த திருப்பாவைன்ற பிரபந்தமோ தவிர மற்ற விஷயங்களுக்காக ஏற்பட்டது. அதாவது நாம் ஏதோ பாசுரத்தில் சொல்லப்பட்ட ஒரு விதமான சிருங்கார அர்த்தங்களை தெளிவுபடுத்துறதுக்காக ஏற்பட்டது கிடையாது. இது உயர்ந்ததான ஒரு அர்த்தம். ஆண்டாள் ஆரம்பித்த இந்த நோன்பு மார்கசீரிஷம் அப்படின்ற ஒரு மாசானாம் மார்கசீரிஷோகம்னு பெருமாள் சொன்னதை வச்சுண்டு இந்த மார்கழி மாதத்திலே ஆண்டாள் நோன்பு நோக்கிறாள். வியாக்கியானங்கள் பல இருக்குது இதுக்கு, அதில் தேவர்களுடைய வருஷ ஆரம்பம் அப்படின்னு வச்சுண்டு, அதாவது மனிதர்களுடைய ஒரு மாதம், பித்திருக்களுடைய ஒரு நாள், அமாவாசை அவர்களுக்கு பகலாகவும் பௌர்ணமி அவர்களுக்கு இரவாகவும் இருக்கக்கூடிய ஒரு நாள்,
அதே போல தேவர்களுடைய மனிதர்களுடைய ஒரு வருடம் தேவர்களுக்கு ஒரு நாள். எப்படின்னா தை மாதத்துலேருந்து ஆரம்பித்து உத்தராயணத்திலேருந்து தொடங்கி பகலாகவும் தட்சிணாயணம் இரவாகவும் அவளுக்கு இருக்குது. அப்போ மனிதனுடைய ஒரு வருடம் தேவர்களுக்கு ஒரு நாள்னு தெரிஞ்சு அப்போது இந்த பாசுரத்தினால அவள் சாட்சாதான் மார்கழி திங்கள் அப்படின்னு ஆரம்பித்து இந்த திருப்பாவையா தொடங்குறபடினாலே இது மார்கழி மாதம் பிரம்ம முகூர்த்தத்தில் தான் அனுஷ்டானம் பண்ணணும். தனுர்மாத திருவாராதம் பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ணணுன்றது ஏற்பட்டதுக்கான காரணம் இதுதான். பிராமே முகூர்த்தேச்ச உத்தாய ஹரிம் பசியேத் அப்படின்னு ஒரு வாக்கியம். பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து ஹரிநாம ஸ்மரணம் பண்ணணும்னு இருக்குது. அதனால் மார்கழி மாதத்திற்கு மார்கசீர்ஷம்ன்ற மாதம். மார்க்கம்னா வழின்னு அர்த்தம், சீர்ஷம்னா தலை. வழிகளுக்குள்ளே வசந்ததான வழி எது அப்படின்னால் அது சரணாகதி. இந்த மாதிரியான அவசர கதியில் ஓடின்றிருக்க நமக்கு சரணாகதின்ற ஒரு உபாயம் சிறந்த உபாயம்னு சொல்கிறான் இந்த பிரபந்தத்தில். இது திருப்பாவையுடைய 30 பாசுரங்களிலும் ஆணித்தரமாக சொல்லப்பட்ட ஒரு விஷயம். திருப்பாவை 30 பாசுரங்கள்லையும் இருக்கக்கூடிய விஷயம் எதுன்னு நம்ம ஸ்பஷ்டமாக பார்த்தால் இந்த சரணாகதின்றது தான் சொல்லப்பட்டிருக்கோ தவிர மற்ற விஷயங்கள் சொல்லப்படலை. சுவாமி தேசிகன் நாச்சியாரை பற்றி சொல்லும்பொழுதும் விலசத்து ஹிருதி கோதா விஷ்ணு சித்தாத்மஜானஹான்னு சொல்கிறார். கோதா இந்த திருநாமமே அழகான திருநாமம். பூமி பிராட்டியினுடைய அவதாரம். பூமி பிராட்டி நமக்காகவே பண்ண அவதாரம் இது. அதுவும் எப்படி அவதாரம் பண்ணுறா, விஷ்ணு சித்தாத்மஜானஹான்னு சொன்னதுனால விஷ்ணு சித்தருடைய திருமகளாக கோதா அவதரிக்கிறாள்னு தெரிகிறது. ஸ்ரீயப்பத்தியாக இருக்கக்கூடிய எம்பெருமான் பல அவதாரங்களை பண்ணான்னு நம்ம முன்னாடியே பார்த்தோம். பெருமாள் எத்தனையோ அவதாரங்கள் பண்ணியிருந்தாலும் வராக அவதாரத்திற்கு அற்புதமான ஒரு ஏற்றம் உண்டு. மற்ற அவதாரங்களை காட்டிலும் வராக அவதாரம் வசதி. ஏன் அப்படின்னால் மற்ற அவதாரங்களில் ஏதாவது ஒரு தோஷம் சொல்ல முடியும். இது வந்து நகிநிந்தா நியாயம்னு சொல்லுவார் சாஸ்திரத்தில். நகிநிந்தா நியாயம்னா ஒன்றுத்த வசதியாக சொல்லணும்னா மற்றதை இறக்கி சொல்லி அதன் மூலமாக நாம் வந்து இதை வசதியாக காண்பிச்சுக்கிறது. இது சாஸ்திரத்திலே இருக்குது. இது சாஸ்திரத்தில் ஏற்றுக்கொண்ட ஒரு விஷயம்தான் இது. அதனால் வராக அவதாரத்தை வசதியாக சொல்கிறான்னா மற்ற அவதாரங்களை தாழ்த்தி சொன்னான்னா இல்லை தாழ்த்தி சொல்கிறான்னு எடுத்துக்கூடாது. அந்த அவதாரங்களை காட்டிலும் வராக அவதாரத்திற்கு ஒரு ஏற்றத்தை கொடுத்தாகணும் இந்த சந்தர்ப்பத்தில். ஆகையினால சக்கரவர்த்தி திருமகனை பற்றி வசதியாக சொல்லணும்னா அதில் ராமோ விக்கிரகவான் தர்மஹா தர்மோ விக்கிரகவான் ராமஹான்னு சொல்லலாம். இப்போது நமக்கு வராக அவதாரத்தை பற்றி வசதியாக சொல்ல வேண்டிய கட்டாயம். ஆகையினால நாம் சொல்கிறோம். ஏன்னா வராக அவதாரத்தை பற்றி ஏற்றமாக சொன்னால்தான் நாம் பூமி பிராட்டியை பற்றி ஏற்றமாக சொல்லி ஆண்டாளை பற்றி ஏற்றமாக சொல்லி ஆண்டாள் இந்த பிரபந்தத்திற்கு ஆண்டாளாலே அருளி செய்யப்பட்ட இந்த பிரபந்தத்திற்கு எவ்வளவு ஏற்றம் அப்படின்னு இது ஒரு கிரம பிராப்தமாக அடையிறது. அப்போது விஷ்ணு சித்தாத் மஜானகான்னு சொன்ன விஷ்ணு சித்தருடைய ஒரு பெண்ணாக கோதா அவதரித்தாள். அவளுடைய இந்த பிரபந்தம் இந்த ஸ்ரீசூக்தியானது ரொம்ப அழகானது. இந்த இனிமையான ஸ்ரீசூக்தியை உடைய அவள் எப்போதுமே ஹிருதயத்தில் பிரகாசிக்கணும்னு சுவாமி தேசிகன் விலசத்து ஹிருதி கோதான்னு ஹிருதி விலசத்து அப்படின்னு சாதிக்கிறார். அதுக்கு மூலம் ஏன் இந்த கோதா பிராட்டி விலசத்து அப்படின்னா இவள் தானே வராக பெருமாளுடைய ஒரு அழகான ஒரு எண்ணத்தை பிரதிபலிக்கிறான். அதனால் வராக பெருமாளுடைய எண்ணத்தை பிரதிபலிக்கிறபடினாலே இவளுடைய ஒரு பிரபந்தமானது ஹிருதி விலசத்து அப்படின்னு சாதித்தார். ஞானப்பிரான் வராக பெருமாள். இவருக்கு பல பேர்கள் உண்டு. யக்ஞ வராகமூர்த்தி கோலவராகமூர்த்தின்லாம் பல பேர்கள் உண்டு. வராக அவதாரத்தை காட்டிலும் சிறந்த அவதாரம் இது இல்லைன்றது நம்மாழ்வார் முதல் பிரபந்தத்திலேயே காட்டுறார். சரம பிரபந்தத்துலேயும் ஞானப்பிரானை அல்லால் நான் கண்டது நல்லதுவே அப்படின்னு வராக அவதாரத்தை பற்றி ஆரம்பத்திலே சொல்லிவிடுறார்.
பின்னாடி சொல்லும்பொழுதும் இல்லையா, பின்னாடி சரம பிரபந்தத்தில் சொல்லும்பொழுதும் கோலவராகம் ஒன்றாய் நிலம் கோட்டிடை கொண்ட எந்தாயின்னு சரம பிரபந்தத்துலேயும் வராக புராணத்தை வராக பெருமாளை பற்றி வசத்தியாக சொல்கிறார். அழகான வராகமூர்த்தி, நமக்கெல்லாம் தெரியும் கதை, பூமாதேவி பூமாதேவியை உத்தரணம் பண்ணிட்டு மேலே வரான். அப்போது இந்த விஷயத்தை நம்மாழ்வார் திருவுள்ளப்படுத்தி கொண்டு இந்த வராக அவதாரத்தை பற்றி ஏற்றமாக சொல்கிறார். மற்ற அவதாரங்களை இந்த அளவுக்கு சொல்ல முடியாது, ஏன்னா ஒவ்வொரு அவதாரத்திற்கும் ஒவ்வொரு தோஷம் இருக்குது. பராசர பட்டரும் வராகாவதாரத்திற்கு எந்த விதமான தோஷமும் இல்லைன்னு தன்னுடைய கைசிக புராணத்தில் சொல்கிறார். கைசிக புராண வியாக்கியான சமயங்களில் சொல்கிறார். அவரும் மற்ற அவதாரங்களை காட்டிலும் ஏற்ற அவதாரம்ன்றதுக்கு மற்ற அவதாரங்களை குறைச்சி சொல்லி அதுக்கு மேலே வராக அவதாரத்தை பற்றி சொல்கிறார். அதுவும் சொல்லும்பொழுது பிரான் உன் பெருமை பிறரால் அறிவார் உராய் உலகளந்த ஞாலன்று வராகத் தீற்றளவு போதாவாறு என்கொலோ எந்தை அடிக்களவு போந்தபடின்னு முதல் திருவந்தாதியில் பொய்கேழ்வார் சாதித்தாபடி ஞானமூர்த்தியான வராகமூர்த்தியினுடைய பெருமையை பிறர் யார் அறிவார் அப்படின்னார். வராகமூர்த்தியினுடைய பெருமையும் யாராலையும் அறிந்து கொள்ள முடியாது, அதே போல் பிராட்டியினுடைய பெருமையும் யாராலையும் அறிந்து கொள்ள முடியாது. ஏன்னா ஆழ்வார் சொல்லியிருக்காரோ, குறத்தாழ்வான்னு சொல்கிறானோ சொல்கிறபடி தேவி தொன் மகிமா ந துவயா ஜாயத்தே நாப்பி ஹரிணா ஜாயத்தே அப்படின்னு ஆழ்வான் சொன்னபடி பெருமாளுடைய பெருமாளுடைய பெருமையும் சரி பிராட்டியினுடைய பெருமையும் சரி பூர்த்தியாக தெரிந்து கொள்பவர்கள் யாருமே இல்லை. அப்படி நாம் தெரிஞ்சுன்னுட்டோன்னா அந்த பெருமாளுடைய ஒரு ஏற்றம் சிறந்த ஏற்றமாக அமையாது. ஆனால்தான் நாச்சியார் சொல்லும்பொழுதும் பெருமாளை பற்றி சொல்லும்பொழுது பிரான் உன் பெருமை யார் அறிவார்னு இவர் சொன்னால் போலே முதல் திருவந்தாதியில் நாச்சியார் திருமொழியில் அவ சொல்கிறா, பாசிதூர்த்து கிடந்த பார்மகற்கு பண்டொரு நாள் மாசுடம்பில் நீர்வாரா மானமிலா பன்றியாம்னு சொன்னான். மானம்னா வெக்கம் கெட்டவான்னு அர்த்தம் கிடையாது, வெக்கமில்லாத பன்றியான்னு ஒரு அர்த்தத்தெல்லாம் எடுத்துகிட்டு இருக்கக்கூடாது இல்லையா. அதுவும் ஒரு புஸ்தகத்தில் படிச்சிருக்கேன் நான், எப்படியெல்லாம் வியாக்கியானம் பண்ணுறா பாருங்கோ இல்லையா. அவருக்கு வெக்கமே இல்லாமல் பல லோகங்கள் சுத்தனாராம், தான் தான் பெரியவன்னு காண்பிச்சுக்கிறதுக்காக. அதனால்தான் நாச்சியார் வந்து மானமில்லா பன்றியாம்னு போட்டான்னுட்டா. மானமில்லா பன்றியான்னா அளவில்லாத பெரிய ரூபத்தை உடையவன் அர்த்தம். அப்படி அளவில்லாத பெரிய பெருமாள் அப்படின்ற ஒரு அர்த்தத்தில் இதை போட்டார். சாக்ஷாத் பெருமாள் சொன்ன விஷயத்தை தான் திருப்பாவையில் நாச்சியார் காட்டுறார். பகவத்கீதையும் திருப்பாவையும்னு சில பேர் ரிசர்ச் பண்ணியிருக்கா. அப்போ பகவத்கீதையில் இருக்கக்கூடிய விஷயங்கள், பகவத்கீதையில் எந்த கிரமத்தினாலே பெருமாள் போனாரோ, எந்த கிரமத்தை கொண்டு பெருமாள் உபதேசம் பண்ணாலோ அதே கிரமத்தினால தான் இவ்வளவும் உபதேசம் பண்ணுறா அப்படின்றது தெரியறது. நாராயணன் தான் பரதத்துவம், இவளுக்கும் நாராயணன் தான் பரதத்துவம். திருப்பாவையில் முதல் பாட்டிலே நாராயணனே நமக்கே பறைதருவான் அப்படின்னு சொல்கிறா. மற்ற பாசுரங்களில், அதாவது ஒன்றுலேருந்து அஞ்சு வரைக்கும் இருக்கக்கூடிய பாசுரங்களில் எம்பெருமானுடைய ஐந்து நிலைகள் சொல்லப்படுறது. அட முதல் பாசுரத்தில் பரவாசுதேவன், அப்புறம் பரவியூக விபவ அந்தர்யாமி அர்ச்சாவதாரம், அப்போது வியூகம் விபவம் சொல்லப்படுறது. வியூகாவதாரம் வையத்து வாழ்வீர்கள்ன்ற பாசுரத்தில், அப்புறம் விபவம் ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடின்னு, அந்தர்யாமி ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கைகரவேல் ஆழியுள் புக்கு முகர்ந்து கொடார் தேரின்னு, அந்தர்யாமி அர்ச்சாவதாரம் மாயனை மண் வடமதுரை மைந்தனைன்னு அர்ச்சாவதாரமானது சொல்லப்படுறது. அதனால் பெருமாள் கீதையில் எந்த கிரமத்தில் போனாரோ இவளும் அதே கிரமத்திலே போகிறா. கீதையிலும் சில இடங்களில் பார்த்தால் அகமாத்மா குடாகேஷ சர்வபூதாஷயஸ்திதா, இன்னொரு இடத்துல பார்த்தால் யஸ்மாட்சரம் அதீத்தோகம் அக்ஷராதபி சேச்சோத்தமாக அதோஸ்மி லோகே வேதேச்ச பிரயீத புருஷோத்தமஹான்னு, பெருமாள் தான் எல்லா சந்தர்ப்பங்கள்லேயும் முக்கியமானவன், பெருமாளிடத்திலிருந்தால் இந்த லோகம் இருக்குது, இந்த லோகம் உண்டாச்சு, பெருமாளிடத்திலிருந்தால் பெருமாளை நாம் சேவித்து தான் சரணாகதின்னு நம்ம பெற்றுக்கொள்ளணும், பெருமாளை தவிர நமக்கு சரணாகதி கொடுக்கக்கூடியவர்கள் யாருமே கிடையாது, அதனால் சுத்திர தேவதைகளிடத்தில் போகக்கூடாதுன்னு பெருமாளே சாதிக்கிறார். அகமாத்மா குடாகேஷா சர்வபூதாசயஸ்திதான்னு, இவளும் அதையே தான் நாராயணனே நமக்கே பறைதருவான்னு சொல்கிறார்.
இவர் பிரம்மம் நிர்விசேஷம் கிடையாது, அத்வைதிகள்லாம் சொல்கிற மாதிரி ஒரு பிரம்மத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடாது, சகுணந்தான் உபாசனம், சகுண பிரம்ம உபாசனம் தான் தத்துவம்னு சொன்னார். யோமாம் அஜம் அநாதீஞ்ச வேத்திலோக மகேஸ்வரம் அப்படின்னு. அப்போது அதே போல தான் இவளும் என்ன பண்ணுறா, சகுண பிரம்ம உபாசனத்தை தான் சொல்கிறா. அதனால் வையத்து வாழ்வீர்கள்னு சொல்லும்பொழுதும் சரி, ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடின்னு சொல்லும்பொழுதும் சரி, அதனால் இதே விஷயந்தான் சொல்லப்படுறது. திருப்பாவையில் நாராயணன் தான் பரதத்துவம், எங்கன்னா நாராயணனே நமக்கே பறை தருவான்ற இடத்துல. சகுண பிரம்மன் தான் உபாசியம் அப்படின்னா, சகுண பிரம்மம் உபாசியனா பறை தருவான் அப்படின்றக்கும்போது சகுண பிரம்மம்னு தெரியுது. உய்யுமாறு எண்ணின்னு ஒரு இடம், அந்த இடத்துலையும் சகுண பிரம்மம். ஆழி மழைக்கண்ணா அந்தர்யாமி சுரூபமாக இருக்கிற இடத்துலையும் சகுண பிரம்மம். அரியன்ன பேரறவம் கேட்டிலேயோ பெய்ப்பெண்ணேன்றா. இப்போது பேரறவம் அரியன்று அப்படின்னு, கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோன்றா ஒரு இடத்துல. தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆராய்ந்து ஆவாவென்று ஆராய்ந்து அருளையிலோ ரொம்பாவாயின்னு, அப்பிரியப்பட்ட வெம்பெருமான்னு உபாசியனாக இருக்கக்கூடியவன், அதாவது நம்மால் வரிக்கப்பட வேண்டியவன்ற சொல்கிறார். மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்னன்றுன்றா. சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் ஒரு இடத்துல சொல்கிறா. பங்கைய கண்ணனைன்னு ஒரு இடத்துல சொல்கிறா. முப்பத்து மூவர் அமரர்க்கு முன் சென்றுன்னு சொல்கிறா. அதனால் இவங்க இந்த மாதிரி சில இடங்கள் எல்லாத்துலேயும் ராமகிருஷ்ண அவதாரங்கள் சத்தியம், அர்ச்சாவதாரங்கள்லாம் சத்தியம். ராமகிருஷ்ணாத்தி அவதாரங்களில் எந்த சக்தியோடு அவன் அவதாரம் பண்ணானோ அதே அவதாரம், அதே மாதிரியான ஒரு சத்தையோடு அவன் அர்ச்சாவதாரங்கள் அர்ச்சா திருமேனியிலும் இருக்கான். ஆகையினால் ராமகிருஷ்ணாத்தி அவதாரங்களில் சொல்லப்பட்ட குணங்கள் அர்ச்சா திருமேனியில் இருக்கக்கூடிய எம்பெருமான் திருமேனியிலும் அந்த குணங்களை நாம் அனுபவிக்கலாம், அதில் எந்த விதமான இதுவும் இல்லை, இது வெறும் கல் தானே நினைக்கக்கூடாதுன்றதுக்காக உபாஸ்யத்தை பற்றி இந்த இடத்துல சொல்கிறார். சரி, தத்துவத்ரயம் அங்கே கீதையில் சொல்லிருக்கு, இங்கே தத்துவத்ரயம் எங்கே சொல்லியிருக்கு அப்படின்னால், நாமும் நம்பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ இல்லையா, நாமும் நம்பாவைக்கு சாற்றி நீராடினால் நாராயணன் மூர்த்தி இல்லையா செய்யும் கிரிசைகள் அப்படின்றதுனால சொல்கிறா. மனத்துக்கினியானை புள்ளின் வாய்க்கின்றானை சங்கோடு சக்கரம் போற்றியாம் வந்தோம் புகழ்ந்தேடோரம்பாவாயின்னு சீரிய சிங்காசனத்திலிருந்து ஆராய்ந்துன்னு சொன்னான். கோவிந்தா பல்கலனும் யாமணிவோம் அண்ணா, கோவிந்தா உந்தன்னோடு உறவேல் நமக்கெங்கு ஒழிக்க ஒழியாதுன்னு தத்துவத்திரயம் சித்து அச்சித்து ஈஸ்வரன் சொல்லக்கூடிய தத்துவத்திரயத்தை பற்றி திருப்பாவையில் இந்த மாதிரி இடங்களில் சொல்லியிருக்கா. உபாயம் ரெண்டு தான் பெருமாளை அடையணும்னா, ரெண்டே ரெண்டு உபாயம் தான், ஒன்று பக்தி இன்னொன்று பிரபத்தி, அது ரெண்டால் தான் நாம் அடைய முடியும். இப்போ தான் சொன்னேன், ஒன்று பக்தி மார்க்கத்தினால போகணும், இல்லை பிரபத்தி மார்க்கத்தினால போகணும். ஆழ்வார்கள் பல பேர் பக்தி மார்க்கத்தினால போயிருக்கா. பிரபத்தி மார்க்கத்தை பற்றி ஆழ்வார்கள் எடுத்திருக்காரே தவிர, ஆனால் ஆழ்வார்கள் பக்தி மார்க்கத்தினால தான் போனால் மோட்சத்துக்கு ஆண்டாலும் சரி. ஆனால் வரப்போகிற காலங்களில் மனிதர்கள் பக்தி மார்க்கத்தில் போக முடியாது, பிரபத்தி மார்க்கத்தில் தான் போகணுன்றதுக்காக அவள் பிரபத்தி மார்க்கத்தையும் சொல்லி வச்சா. அது திருப்பாவையில் பார்த்தால், தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவித்தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க அப்படின்னு அந்த பாசுரத்தினாலே ஸ்பஷ்டமாக தெரியுது. தீயினில் தூசாகும் செப்பேரம்பான் ஸ்பஷ்டமாக தெரிகிறது. அதனால் பக்தி மார்க்கமானது சொல்லப்படுறது. தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால்னு இருக்குது, எத்தனையாலும் பிரிவாற்றகில்லாயால்னு இருக்குது, அன்றி இவ்வுலகமலந்தா அடி போற்றி அந்த பாசுரத்தில் பார்த்தால் கழல் போற்றின் இருக்கு, யாம் வந்தோம்னு இருக்குது. இறைவா நீ தாராய் பறையலோரம்பாவாயின்னு சொல்கிறோம். ஆகையினால் பிரபத்தியும் சரி பக்தியும் சரி இல்லையா, பெருமாளை தவிர நம்மளை காப்பாற்றுறதுக்கான ரட்சகத்துவம் பெருமாளிடத்துல தான் இருக்குது. நம்மளை காப்பாற்றுறதுக்கு பெருமாளை தவிர வேறு யாராலையும் முடியாது அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்கு இருக்கணுன்றதுக்காக இந்த விஷயமானது சொல்லப்பட்டது. சரி, திருப்பாவையில் புருஷார்த்தம் சொல்லப்பட்டிருக்கா அப்படின்னால், திருப்பாவையில் ஸ்பஷ்டமாகவே புருஷார்த்தமாக சொல்லப்படுறது. புருஷார்த்தம் நான்கு விதம், தர்மார்த்த காம மோட்சம். தர்மார்த்த காமங்களுக்காக நாம் ஐகிக பலனை உத்தேசித்து இந்த நோன்பு நம்ம பண்ணலை. இந்த விஷயங்களை நாம் தனுர்மாசத்தை நாம் அதுக்காக அனுஷ்டானத்தில் கொண்டு வரலை. நாம் புருஷார்த்தம் மோட்சத்துக்காகத்தான், பரமபுருஷார்த்தமாக இருக்கக்கூடிய மோட்சத்துக்காகத்தான் நம்ம வந்து இந்த திருப்பாவை பிரபந்தத்தை நாம் வாசிச்சுருக்கோம். நாராயணனே நமக்கே பறை தருவான் அப்படின்னும்போது அந்த பறையை பெற்றுக்கொண்டு வைகுண்டத்தில் கைங்கரியம் பண்ணோன்றது தான் நமக்கு எண்ணம். இற்றை பறைகொள்வான் என்றுகான் கோவிந்தா அப்படின்னு,
கேசவம் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேள், சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேளோரம்பா வாயின்னு. இன்னொரு இடத்துல பார்த்தால் போயப்பழையும் புகுதருவான் என்றனவும்னு அஞ்சாவது பாசுரத்தில், எனக்கு அருளை கொடு அப்படின்னு எட்டாவது பாசுரத்தில் அருளேலோ ரொம்பா வாயின்னு புருஷார்த்தத்தை சொல்கிறா. 27வது பாசுரத்தில் பார்த்தீங்கன்னா கூடியிருந்து குளிர்ந்தேலோ ரொம்பா வாயின்றா. கூடியிருந்து ஒருத்தராக பண்ணால் எதுவுமே கலியுகத்தில் நிலைக்காது. கலவு சங்கீர்த்திய கேசவம் இல்லையா, சங்கே சக்தி கலவு யுகையெல்லாம் சொல்லியிருக்கா. எது ஒன்றுமே நம்ம தனியாக பண்ணால் கலியுகத்தில் பழிக்காது. கூட்டம் கூட்டமாக சேர்ந்து சொல்லணுன்றதுக்காகத்தான் கூடியிருந்து குளிர்ந்தேலோ ரொம்பா வாயின்னு. 28வது பாசத்தில் அடுத்த பாசத்துலேயே பார்த்தால் கோவிந்தா உந்தன்னோடு உறவேல் நமக்கிங்கு ஒழிக்க ஒழியாதுன்னு சொன்னான். எற்றைக்கும் ஏழு ஏழு பிறவைக்கும் உனக்கே நாமாச்செய்வோம்னு சொன்னான். மற்றனங் காமங்கள் மாற்றேலோரம்பாவாயின்னு சொன்னான். மற்ற விஷயங்கள்லாம் என் மனசில் பதியவே கூடாது. எம்பெருமானே உன்னை அடையத்துக்காகத்தான் நான் இந்த திருப்பாவைன்ற பிரபந்தத்தையே இயற்றுகிறேன் அப்படின்னு சொல்கிறா. இந்த நோன்பையே நோற்குகிறேன் நோற்கிறேன்னு சொல்கிறா. செங்கன் திருமுகத்து செல்வ திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவன் சொன்னான். அப்போது செங்கன் திருமுகத்து என்ன காரணம், என்ன எதை உத்தேசித்து பண்ணுறாள் இந்த நோன்பு அப்படின்னால், நோன்பு நோக்கிறோம் அப்படின்னு சொன்னது பொய் தான் இல்லையா. கிருஷ்ணனோடு சேரணும், கிருஷ்ணனோட சம்ஸ்லேஷம் ஏற்படணும் அப்படின்றதுக்காகத்தான் இதை சொன்னாலோ தவிர, நோன்பு நோக்கணுன்றது ஒரு வியாஜம் அவ்வளோதான் இல்லையா. ஏன்னா நோன்பு வைத்து கொண்டு நாம் ஒன்றும் சொல்ல போகிறதில்ல. நோன்புன்றது ஒரு வியாஜம். ஏன்னா பல இடங்களில் நாம் பொய் சொல்லலானும் இருக்குது. நோன்பு நோக்கணுன்றது பொய் தான் இல்லையா. இப்போ ஏன் நாச்சியாரே பொய் சொல்லுவாளா அப்படின்னா, இவாள் கிருஷ்ணனை அடையிறதுக்காகத்தானே பண்ணா. இவா திடீர்னு இப்போது நோன்பு நோக்கிறேன்னு சொல்லிட்டாலே இது நியாயமா அப்படின்னு கேட்டால், அதுக்கு சொல்கிறா பெரியவா, கல்யாண காலத்துலேயும் ஆணும் பொண்ணுமாக கூடியிருக்கக்கூடிய காலத்துலேயும் தன் உயிருக்கே ஆபத்துக்கு நேரும் காலத்துலேயும் சகல சொத்துக்களும் பறிமுகல சகல சொத்தும் போகிற காலத்துலேயும் ஒரு பாகவதனுடைய க்ஷேமத்தை பொருட்டும் பொய் சொல்லலாம் அப்படின்னு பெரியவாளே சொல்லியிருக்கா. ஆகையினால பாகவதர்களுடைய க்ஷேமத்தை பொருட்டு நாம் நோன்பு நோக்கிறோம்னு சொல்கிற. ஆனால் உண்மையான அர்த்தம் என்னென்னா, மற்ற தோழிமார்களோடு கோபிகைகளோடு சேர்ந்து கிருஷ்ணனுடைய சம்ஸ்லேஷத்துக்கு தான் இவள் ஆசைப்படுறாளோ தவிர, இவள் நோன்பு நோற்பதுன்றது ஒரு வியாஜம் இல்லையா. இது நமக்கு ஸ்பஷ்டமாக தெரிகிறது. ஆகையினால இந்த நோன்புக்கு மூலம் எது அப்படின்னு கேட்டால், மீமாம்சா சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட ஹோலாதிகரண நியாயந்தான் மூலம். இது என்னென்னா சிஷ்டாச்சாரம். காத்தியாயனி விரதம்னு ஒரு விரதம் சொல்கிறா. அந்த விரதத்தை அவள் அனுஷ்டிச்சா போல இவளும் அனுஷ்டிக்கிறான்னு வியாக்கியானங்கள் எடுக்கிறா இல்லையா. அந்த வியாக்கியானங்களில் எடுத்த விஷயந்தானோ தவிர, இது நம்ம பெரியவாள் ஏற்றுன்றிருக்காளான்றது தெரியல. இது அதனால் மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியல், சிஷ்டாச்சார சித்தம். அதனால் இந்த நோன்பு எதனால் நோக்கிறேன் அப்படின்னா சிஷ்டாச்சாரால். இதுக்கு முன்னாடி நோற்றவாள் இப்படி நோற்றாள், அதனால் அதையும் அதே போல நானும் நோக்கிறேன்னு இது சிஷ்டாச்சார சித்தமாக தான் இருக்குது. அதனால் ஹேளாதிகரண நியாயத்தை கொண்டு இவள் இப்படி ஒரு திருப்பாவைன்ற ஒரு நோன்பை நோக்க ஆரம்பிக்கிறாள் அப்படின்னு நமக்கு தெரியுது. இவோ இவ்வளோ பிராமண இவ்வளோ பிராமணி பெரியாழ்வாருடைய குமாரத்தி, அஞ்சு குடிக்கு ஒரு சந்ததியாய், ஆழ்வார்கள் தன் செயலை விஞ்சி இருக்கும் தன்மதியாள்னு பெரியவாள் சொன்னா போலே, இவள் அஞ்சு குடிக்கு ஒரு சந்ததியாக அவதரித்தவள். அப்படி அவதரிக்கிறப்போ, ஏன்னா நம்மளை உஜ்ஜீவிக்கிறதுக்காக இவள் அவதரித்தான்னு நம்ம சொன்னோம் இல்லையா. ஏன்னா இவளே சுவாமி தேசிகனே சொல்லும்பொழுது, திராணாபி சந்தி சுபகேபி சதா முகுந்தே சம்சார தந்திர வகனேன விளம்பமானே ரக்ஷா விதவு தனுபுருத்தாம் அனகானுகம்பா மாதஸ்வயம் விதனுதே மகிதீம் மகதீம் அபேக்ஷாம்னு சொன்னார் இல்லையா. அப்போது திராணாபிசந்தி, நம்மளை இவளுடைய எண்ணம் என்ன, திராணாபிசந்தி நம்மளை காப்பாற்றணும், நம்மளை காப்பாற்றணுன்றது தான் இவளுடைய எண்ணமோ தவிர வேறு எதுவுமா இல்லை. அப்போ இவள் பிராமணி, இவள் வந்து எப்படி அவளை அவ கோபியர்களை போய் அனுகரிக்கிறாளே எப்படி அப்படின்னு நமக்கு சந்தேகம் ஏற்படலாம். அதாவது இவள் பிராமணியாக பிறந்துண்டு இவள் எஜமானியாக இருந்து கொண்டு மற்ற கோபியர்களிடத்தில் போய் இவள் திருப்பாவை நோம்புனா அப்படிதானே ஒவ்வொரு தோழிமார்களாக எழுப்புறது தான் நம்ம பார்த்துட்டுருக்கோம். இது எங்கேயாவது நடக்குமா அப்படின்னு கேட்டால் நடக்கும் இல்லையா. ஏன் அப்படின்னால், இந்த இவள் எஜமானி அவர்களெல்லாம் தோழின்றதை விட்டுட்டு பார்த்தால் இது வந்து ஒரு யஜ்ஞம், மகா யஜ்ஞம் இல்லையா. வைஷ்ணவம் வாத்ரிக பாலம் அப்படின்னு ஒரு வேத வாக்கியம், வேத வாக்கியத்தில் பார்த்தால்
விஷ்ணுவுக்கு ஹவிசை பண்ணணும்னா மூன்று விதமான கபாலங்களில் இந்த ஹவிசை கொண்டு போய் விஷ்ணுவுக்கு சமர்ப்பிக்கணும்னு இருக்குது. அதுவும் புருஷ சூக்த தேவதையா சகசிர சீரிஷா புருஷா அப்படின்னு சொல்லப்பட்ட புருஷ சூக்த தேவதையாக இருக்கக்கூடிய அந்த திரிவிக்ரமனுக்கு இந்த ஹவிசை சமர்ப்பிக்கணும்னு இருக்குது. அப்போது அதே போல தானே இவ்வளோ சமர்ப்பிக்கிறா, இது ஒரு மகாயஜம் திருப்பாவைன்றது. ஏன் அப்படின்னால் யஜ்யத்தில் பார்த்தால் இப்போது அடியன் யஜ்யத்தில் உட்கார்ந்துருக்கேன் அப்படின்னால் இவன் யஜமானன், இவன் அத்வரியு, இவன் ஹோதா இல்லையா, இப்படி அவரவர்களுக்குன்னு ஒரு நாமம் இருக்குமோ தவிர இவன் ஸ்ரீகான், இவன் இன்னொருத்தர்னு சொல்ல மாட்டான். அப்போது இது மகாயஜம், இங்கே இவன் யஜமானி, இவன் தோழி இப்படிலாம் இல்லாமல் எல்லோரும் ஒன்று சேர்ந்து இந்த நோன்பை நோக்கிறார்கள், இந்த மகாயஜத்தை அனுஷ்டிக்கிறார்கள்னு நாம் புரிஞ்சுக்கணும் இல்லையா. அப்படி கூடியிருந்து குளிர்ந்தேலோரம் பவன் சொன்னதுனால கூடியிருந்து, ஏன்னா சாசனா சாஸ்திரம்னு சொல்கிறது, இது ஒரு சாஸ்திரம் நமக்கு சொல்லித்தரா, நமக்கு சாசனம் பண்ணுறா இப்படி நடக்கணும் அப்படின்னு சொல்கிறா. ஈசாவாஸ்யம் இதம் ஜகத்துன்னு சொன்னார் உபனிஷத்தில் இல்லையா, இந்த உலகம் ஈசாவாஸ்யம் பெருமாளுக்கு உட்பட்டது அப்படின்னு. பெருமாளுக்கு உட்பட்டது அப்படின்னா பிராட்டிக்கும் உட்பட்டது, ஏன்னா பிராட்டிக்கு உட்பட்டதுன்னு சொன்ன உடனேவே நம்மளை வழி நடத்துகிறா, நம்மளை இப்படி வாங்கோ இப்படி போங்கோ நான் வழி நடத்துகிறா இல்லையா. சாசனா சாஸ்திரம், இது திருப்பாவைன்றது வசந்த சாஸ்திரம். சாஸ்திரத்தோட லட்சணம் என்னது? சாசனா சாஸ்திரம், நம்மளை வழி நடத்துகிறபடினால அதுக்கு சாஸ்திரத்துவமான சித்திக்கிறது. அப்படி சித்திச்சு நம்மளை அவள் என்ன பண்ணுறா, நல்வழிப்படுத்துகிறா. அப்போ முதல் 10 பாத்திரங்களில் அவள் என்ன பண்ணுறா, ஒவ்வொரு 10 பாசுரங்களும் ஒவ்வொரு கபாலமாக எடுத்துக்கணும். இந்த இடத்துல முதல் 10 பாசுரத்தில் அவள் ஆத்மாவே வைக்கிறாவோ, ஆத்மசமர்ப்பணம் பண்ணுறா, ஓங்கி உலகலந்த உத்தமன் பேர்பாடின்னு சொல்கிறா, அது முதல் கபாலம். திருவிக்ரமனை தியானம் பண்ணுறா, 11-20 பார்த்தால் அம்பர மூடறுத்து ஓங்கி உலகலந்த உம்பர் கோமானேன்னு சொல்கிறா, மறுபடியும் திருவிக்ரமனை அங்கே தியானம் பண்ணுறா. இன்னொரு மறுபடியும் பார்த்தால் 21-30 பார்த்தால் அன்றி இவ்வுலகம் வளர்ந்தா அடி போற்றின்னு மறுபடியும் திருவிக்ரமனை தியானம் பண்ணுறாள். ஆக இவள் வைஷ்ணவம் வா திரிகபாலம்னு சொன்ன வேத வாக்கியத்துக்கு அனுகுணமாகவே இவள் இந்த பாசுரங்களை நமக்கு கொடுக்குறபடினால இதுவும் வேதத்திற்கு சமம் அப்படின்றத சொல்லிண்டு இது திருப்பாவையினுடைய அவதாரிக. நாளைக்கு தனியன் முதல் பாசுரம், இது ரெண்டுத்தையும் எதா அவகாசம் 1 மணி நாளைக்கு நாம் பார்க்கலாம். இன்றைய உபன்யாசம் இதோடு முடிகிறது. கவிதார்க்கிகசிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.